திருவாரூரில் கிடாரம் குன்றம் என்ற பகுதியில் அமைந்துள்ள திருவிக அரசு கலைக் கல்லூரி பற்றிய ஒரு குறு ஆவணப்படம். இந்த காலேஜ் வந்து 1970s கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி என்ற பெயரில் ஆரம்பித்தாங்க. அந்த இயரில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்த மிஸ்டர் டிவி ஆண்டோனி ஐஏஎஸ் மற்றும் அவரோட அஃபீஷியல்லாம் சேர்ந்து இந்த காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த காலேஜோட ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்சஸ்லாம் இனிஷியலாக திருவாரூர் தியாகராஜன் கோவில் வளாகத்தில் ஸ்டார்ட் பண்ண தொடங்கினாங்க. அடுத்த 2 வருஷத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் திறந்து வைக்கப்பட்ட புது பில்டிங்க்கு எல்லாரையும் மாற்றினாங்க. கலைஞர் எம் கருணாநிதி மற்றும் கல்வி அமைச்சர் டாக்டர் ரா நெடுஞ்சிலியன் ஆகியோரும் மற்றும் தமிழக ஆளுநர் திரு வி கே கே ஷா முன்னிலையில் 1972 June 2 எக்கனாமிக் மற்றும் காமர்ஸ் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 4 வருஷத்திலே போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டாக உயர்த்தப்பட்டது. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் ஹிஸ்ட்ரியை வந்து 1974 எம்காம் கோர்சஸை வந்து 1975 தொடங்கினாங்க. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் 1976-77 கெமிஸ்ட்ரி கோர்சஸ் எல்லாம் வந்து 1979-80 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவரைக்கும் இந்த காலேஜோட பேர் கலைஞர் கருணாநிதியிலிருந்து புகழ்பெற்ற தமிழ் அறிஞர் தொழிலாளர் தலைவர் திருவிக்கா நூற்றாண்டு விழா அப்போ திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி என நேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. காலேஜ் மற்றும் காமர்ஸ் கிளாஸ்லாம் 1982-83 ஈவினிங் கிளாஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது நம் கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற விளையாட்டுத்துறை ஆசிரியர் டாக்டர் ஏ நீதி அவர்கள் நம் கல்லூரி பற்றி உரையாற்றுவார். எனது பெயர் முனைவர் ஆ நீதி. நான் இந்த கல்லூரியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் இப்போ 4வது ஆண்டு பணியாற்றி வருகிறேன். இதற்கு முன்னதாக நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விளையாட்டுத்துறையில் உதவி பேராசிரியராகவும் பணியாற்றி வந்திருக்கிறேன். கூடுதல் பணியாக எனக்கு இங்கு மாற்றுப் பணிகளை கொடுத்து இந்த கல்லூரியில் கடந்த 3 ஆண்டுகளாக நான் பணியாற்றி வருகிறேன். இதற்கு முன்னதாக இந்த கல்லூரி பல பேராசிரியர்களை விளையாட்டுத்துறையில் இருந்திருக்கிறார்கள். திரு பக்ரிசாமி அவர்கள், அடுத்ததாக டாக்டர் உத்ராபதி அவர்களும் இந்த கல்லூரியில் சிறந்த பல விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் உருவாக்கி இந்த கல்லூரியின் சிறப்பிற்கு மிக பெருமை சேர்த்திருக்கிறார்கள். திரு மதிவாணன் உதவி பயிற்சியாளராகவும் இங்கு பணியாற்றி வருகிறோம். இருவரும் இந்த துறைக்கான சிறந்த முறையில் இந்த மாணவர்களை பயிற்றுவித்து இங்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகிறது. பல்வேறு போட்டிகள் என்று கூறும்பொழுது அது விளையாட்டுத்துறையின் சார்பாக பொதுவாக ஒரு 15 போட்டிகள் நடைபெறுகிறது ஆண்டாண்டுதோறும். ஒவ்வொரு ஆண்டும் பல போட்டிகளில் நமது கல்லூரி மாணவர்கள் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் பாரதிதாசன் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கிடையேயான போட்டிகளில் கலந்து கொண்டு பல போட்டிகளில் பயிற்சிகளை பெற்று இன்று நமது கல்லூரிக்கு பெருமையையும் புகழையும் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் நமது கல்லூரி மாணவர்கள் பல்வேறு துறைகளில் கலந்து கொண்டு காவல்துறை பணிக்கும் மற்றும் விளையாட்டுத் துறையில் சேருவதற்காக கூடுதலாக பயிற்சியாளர் படிப்புக்கு பட்டய படிப்பிற்கும் நமது கல்லூரி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள். நமது கல்லூரி மாணவர்கள் விளையாட்டுத் துறையின் மூலமாக பாரதிதாசன் பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பல்கலைக்கழக அகில இந்திய பல்கலைக்கழக போட்டிகளில் கலந்து கொண்டு பல பட்டயங்களையும் பயிற்சிகளையும் பெற்று வருகிறார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு பல வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கு அவர்களுக்கு இந்த போட்டி மிகவும் உறுதுணையாக அமைகிறது. ஒவ்வொரு ஆண்டும் புது துறைகளில் நமது மாணவர்கள் கலந்து கொண்டு பல போட்டிகளில் வெற்றி பெற்று வருகிறார்கள். இங்கு மாணவர்கள் பயிற்சி பெறுவதற்காக சிறந்த பயிற்சி கூடமும் மற்றும் யோகா மற்றும் மெடிடேஷன் போன்ற வசதிகள் மாணவர்களுக்கு செய்து கொடுக்கப்படுகிறது. இங்கு 400 மீட்டர் போட்டிகள் நடத்துவதற்கான விளையாட்டு பயிற்சிகளும் தடகள போட்டிகள் நடத்துவதற்கு ஏதுவான இடங்களும் நமது கல்லூரியில் சிறந்த முறையில் அமைந்துள்ளது. இங்கு இருக்கும் அனைத்து போட்டிகளிலும் பங்கு பெறுவதற்காக மாணவர்கள் கூடுதலாக பயிற்சி பெறுவதற்கு ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் சிறந்த முறையில் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுவாக கூடைப்பந்தாட்டம், பூப்பந்தாட்டம், ஹேண்ட்பால், கோகோ, கபடி இது இருபாளர்களுக்கும் இங்கு சிறந்த முறையில் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கல்லூரியின் சிறப்பிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மாணவர்கள் தங்கள் ஈடுபாட்டை அதிகப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் புது போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களை பயிற்சிவித்து அவர்களை ஊக்குவித்து வருகிறோம். அவர்களுக்கான ஏற்பாடுகளை நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் சிறந்த முறையில் செய்து கொடுப்பதால் அவர்களுக்கான ஈடுபாடு அதிகப்பட்டு கொண்டே வருகிறது. மேலும் இந்த கல்லூரியின் சிறப்பிற்கு மாணவர்கள்
இன்னும் அதிக அளவில் இந்த விளையாட்டுத்துறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 1990-91 பிசிக்ஸ் டிகிரி கோர்ஸையும் 1995-96 எம்ஃபில் ரிசர்ச் டிகிரி கோர்ஸையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு வருஷம் அடுத்தடுத்த ஒகேஷன் கோர்ஸாக பிஏ 1997-98 அண்டர் கிராஜுவேட் லெவலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸை வந்து 1998-99 தொடங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சிஎல்பி என்ற கம்ப்யூட்டர் லிட்ரஸி ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிகாம் டிகிரி கோர்ஸஸ்லாம் வந்து ஈவினிங் கிளாஸ்லேருந்து மார்னிங் கிளாஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிஹெச்டி எம்பிஎல் கோர்ஸஸ்லாம் காமர்ஸ் குரூப்பில் 2004-05 கொண்டு வந்துட்டாங்க. அந்த கல்வியாண்டே மேம்பாட்டாக பிஏல தமிழ் இங்கிலீஷையும் அடுத்து பிபிஏ மற்றும் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸையும் எம்ஏல தமிழ் அண்ட் எக்கனாமிக் கோர்ஸையும் எம்எஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸையும் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸாக 2006-07 கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸாக சேஞ்ச் பண்ணாங்க. இப்போது நம் கல்லூரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஆர் நாராயணசாமி அவர்கள் நம் கல்லூரி பற்றி உரையாற்றுவார். வணக்கம். ஓய்வு பெற்ற பேராசிரியர் நாராயணசாமி. நான் 83 இந்த கல்லூரிக்கு வந்தபோதே ஓரளவுக்கு இந்த கல்லூரி அதிக மாணவர்கள் சேர்ந்து படிக்கும் கல்லூரியாகவும் வரலாற்று துறையில் எம்ஏ வகுப்புகளும் வணிகவியல் துறையில் எம்காம் வகுப்புகளும் பிஜி வகுப்புகள் தொடங்கப்பட்டிருந்தது. இந்த கல்லூரியான துவக்கங்கிறது 1970 திருவாரூர் நகரத்தில் ஒரு அன்னதான கட்டளைன்னு வந்து தருமபுரம் ஆயிரத்துக்கு உட்பட்ட ஒரு இடம் இருந்தது. அதில் தான் வந்து பியூசி கல்லூரியாக இதை ஆரம்பித்தார்கள். அப்பொழுது வந்து தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு இந்த சொந்த ஊர் அப்படிங்கிற ஒரு பற்றின் காரணமாகவும் கல்லூரி கல்வியை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தின் காரணமாகவும் இந்த திருவாரூரில் கல்லூரி தோங்க வேண்டும் என்றவர் திட்டமிட்டார். அதனால் ஆரம்பத்தில் பியூசி அதாவது ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்போ வந்து கல்லூரியோடு இணைந்து இருந்தது. அந்த காலத்தில் இப்போ ப்ளஸ் ஸ்கூல்னு இப்போ மாற்றிட்டாங்க. அதை அப்போ வந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஸ்கூலில் இருக்கும். அதுக்கு பிறகு எஸ்எஸ்எல்சிக்கு பிறகு பியூசி 1 இயர் வந்து மாணவர்கள்லாம் கல்லூரியில் படிப்பாங்க. அதுக்கு பிறகு தான் டிகிரி எல்லாம் படிக்கிறது. பியூசி கல்லூரியாக இது துவங்கப்பட்டது. அதற்கு பிறகு 1971 அப்போ அவர் கலைஞர் கருணாநிதியை சொந்த ஊருங்கிற ஒரு பற்று காரணமாக அவர் வந்து வடநாட்டு ஹரியானா சென்றிருந்தபோது சண்டிகார் நகரில் ஒரு கல்லூரியினுடைய மாடலை பார்த்து அந்த மாடல்லையே திருவாரூரில் இந்த கல்லூரி அமையணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டார் அவர். அந்த மெயின் பில்டிங் நம்ம இப்போ இருக்கிற பழைய பில்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்து பறக்கிறது மாதிரி இருக்க முடியும், பறக்கிறது மாதிரி. அந்த கல்லூரியினுடைய மாடலை வச்சு அவரே இங்கே வந்து எல்லாம் பிளான்லாம் போட சொல்லி அந்த கல்லூரியை வந்து அப்போ கட்டினார் அவர். அவர் முதல்வராக இருக்கும் பொழுது அவருடைய பெயர் தான் அந்த கல்லூரிக்கு முதல்ல வைக்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி அப்படிங்கிறதான் வச்சாங்க. அப்போ அதுக்கு பிறகு திமுக ஆட்சி போய் மற்ற ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தபோது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா திருவிக்கா 100 வந்தது. அப்போ அது எந்த வருடம்னு எனக்கு சரியாக நினைவில்லை. அந்த திருவிக்கா 100 போது கலைஞர் கருணாநிதியினுடைய பெயரை எடுத்துகிட்டு திருவிக்கா கல்லூரின்னு அந்த கல்லூரியோட பெயரை மாறினேன். நான் இந்த கல்லூரியில் 1981 தான் வந்து சேர்ந்தேன். இங்கே கோயம்புத்தூர்லேருந்து மாறுதல் பெற்று இந்த கல்லூரிக்கு வந்தேன். அப்போ வந்து வரலாற்றுத்துறை யூஜி வகுப்புகள் பிஜி வகுப்புகள்லாம் இருந்தது. வரலாற்று துறையில் வணிகவியல் துறையில் யூஜி வகுப்புகள் இருந்து பிஜி வகுப்புகள் இருந்தது. மற்றபடி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருந்தது, பிஎஸ்சி மேக்ஸ் இருந்தது. தமிழ் ஆங்கில துறைகள்லாம் பின்னாடி தான் வந்தது. அப்போ வரல. அப்போ தமிழ் ஆங்கில துறைகள்லாம் பின்னாடி தான் கொண்டாந்தாங்க. அதாவது அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் ஓரளவுக்கு நிறைய மாணவர்கள் இங்கே படித்தாங்க. அப்போ காரணம் என்னென்னா அப்போ அதிகமான கல்லூரிகள் வந்து தனியார் கல்லூரி எடுத்துக்கிட்டாங்கன்னா தஞ்சாவூர் பூண்டிக்கு போகணும்,
மயிலாடுதுறையெல்லாம் ஏவிசிங்கள் இருக்குது, அதை தவிர்த்து இந்த பக்கத்தில் அப்போ வந்து இந்த கல்லூரி தான் துவங்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் மன்னார்வர்கள் அரசு கல்லூரிகள்லாம் துவங்கினாங்க. அதனால் நிறைய மாணவர்கள் வந்து இங்கே படித்தாங்க. குறிப்பாக வந்து நிறைய பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து கிராமப்பகுதி மாணவர்கள், ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருந்தாங்க. நல்ல நல்ல ஒரு நிர்வாகத்தோடு இயங்கி கொண்டு வந்திருந்த காலம். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்த பேரலல் மீடியான்னு பண்ணாங்க. பேரலல் மீடியான்னா ஆங்கில வழி கல்வி மட்டும் ஆரம்பத்தில் இருந்தது, அப்புறம் வந்து தமிழ் வழியிலையும் கிளாஸ். இப்போ பிஏ வந்து ஆங்கில வழி கிளாஸ் ஒன்று இருக்கும், ஃபஸ்ட் இயரு தமிழ் வழி கிளாஸ் இருக்கும். இந்தமாரி மூணு இதுலேயுமே வந்து பேரலல் மீடியம். இப்போ வரலாற்று துறையில் யூஜினாக்கா ஆறு கிளாஸஸ் இருக்கும். ஃபஸ்ட் இயரில் இங்கிலீஷ் மொழி வந்து தமிழ் மொழி வந்து விஸ்காம் மாணவர்கள் வந்து என்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி. மாணவர்கள் எல்லோரும் நல்ல முறையில் படித்து நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். 2007 to 2008 பிஏ டிகிரி கோர்ஸாக ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸும் பிகாமில் காமர்ஸும் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் ஷிஃப்ட் ரெண்டாக பிரித்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கல்வியாண்டே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏ கிரேட் காலேஜ்னு நம்ம திருவிகா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜை அறிவித்தாங்க. அடுத்து 2009 to 2010 பிஏ டிகிரி கோர்சஸில் ஜேர்னலிசம் மற்றும் மாஸ் கம்யூனிகேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அடுத்து 2010-11 எம்எஸ்சி டிகிரி கோர்ஸாக கம்ப்யூட்டர் சயின்ஸை இந்த காலேஜில் தொடங்கினாங்க. அப்புறம் 2012-13 கல்வியாண்டில் இந்த காலேஜை மேலும் மேம்பாட்டாக எம்எஸ்சியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி அண்டு விஷுவல் கம்யூனிகேஷன் அண்டு பிஹெச்டியில் கெமிஸ்ட்ரி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மற்றும் 2014 தமிழ் வழி வகுப்பாகவும் தொடங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 2015-16 கல்வியாண்டில் எம்ஃபில்ல ஃபிசிக்ஸ், எஃப்டி, பிடி என்ற பிரிவை தொடங்கினாங்க. அடுத்த ரெண்டு வருஷத்துலேயே எம்ஃபில்ல மேத்தமெட்டிக்ஸ், வாலஜி அண்டு இங்கிலீஷையும் பிஎஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸையும் பாட்னியும் ஆரம்பித்தாங்க. அடுத்து 2018-19 கல்வியாண்டில் 6.15 crore ரூபாய் மதிப்புள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு கட்டடம் என்ற பெயரில் 30 வகுப்பறைகள் மற்றும் 6 செய்முறை ஆய்வகங்களோடு கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. நமது கல்லூரி தொடங்கி இத்துடன் 50 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அதனை ஒட்டி நம் கல்லூரியில் எடுக்கப்பட்ட அரிதான புகைப்படங்கள் இதோ உங்கள் பார்வையில்.